அச்சம் சமர்ச்ச நியமைர் நிகம பிரசூனைஹி நாதம் த்வயா கமலயாச்ச சமேயிவாம்சம் மாதச்சிரம் நிரவிஷன்நிஜமாதிராஜ்யம் மான்யாமனுப்ரபிருதயோபி மஹீக்ஷிதஸ்தே. ஸ்ரீமதி கோதாயை நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் நாம் ஸ்ரீ கோதாஸ்துதியிலுள்ள 23வது பத்தியத்தை அனுபவிப்போம். இந்த பத்தியத்தில் கோதா பிராட்டி சாக்ஷாத்து க்ஷமா என்று விவரித்தார். முதலாவது பத்தியத்தில் அவள் பூமி பிராட்டியினுடைய ஒரு அம்சம் அல்லது அவதாரம். இப்போது பூமி பிராட்டியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் பெரிய பிராட்டியோடும் விட்டு பிரியாமல் இருப்பவன். இப்படி இந்த மூவரையும் எம்பெருமானை தனியாக வணங்காமல் அவனை கோதையுடனும் பெரிய பிராட்டியுடனும், கோதை என்று சொன்னால் பூமி பிராட்டியும் சேர்த்து, இப்போ இவர்கள் மூவரையுமே சேர்த்து வணங்கியதாலேயே அல்லது வணங்கியதால்தான் புராண காலத்தில் நெடுங்காலமாக ஆட்சி புரிந்த மனு மாந்தாதா முதலிய மன்னர்கள் கூட இவர்களை இவ்வாறு வணங்கியதால், இம்மூவருடைய அருளை பெற்றதனால்தான் அவ்வாறு நீண்ட காலம் ஆட்சி புரிந்தனர். அதிலும் குறிப்பாக பிராட்டி கோதையோடு கூடிய பகவானை வணங்கிய பிறகுன்னு அழக சாதிக்கிறார். எப்படி வணங்கினார்கள்னு கேட்டால், நியமைகி நிகம பிரசூனைகின்னு சொல்லப்படுறார். நிகமம்னா வேதம், ஆகமம், பிரசூனம்னா மலருக்கு பெயர். நிறைய பேர் பிரசூன்னு பேர் வச்சுப்பா நார்த் இந்தியாவில், பிரசூன் ஜோஷின்லாம் இருப்பாள், பிரசூன்னா மலர், பிரசூனைகி. அப்போ ஆகமங்களில் சொல்லப்பட்ட புஷ்பங்கள், ஆகமங்களில் சொல்லப்பட்ட புஷ்பங்கள்லாம் என்னன்னு கேட்டால் அஹிம்சை, சத்தியம், பிரம்மச்சரியம், சௌச்சம், இதெல்லாம் தான். ஸ்ரீமத் ராமாயணம் மாதிரி கிரந்தங்கள்லாம் வாசித்தோம்னா, இதிகாச புராணங்கள் வாசித்தோம்னா, எவ்வளவு வைதிகமான ஒரு மார்க்கத்தை அக்காலத்து அரசர்கள் கையாண்டார்கள் என்பதை நமக்கு தெரியறது. ராமன் எவ்வளவு அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கான், அஸ்வமேத யாகம் பண்ணுறதா இருந்தால் அது வைதிகமான ஒரு யாகம் கர்மம். அப்போ அதுக்கு உண்டான அனைத்து சம்பிரதாயங்களையும் பின்பற்றி அவன் ராமன் தன்னுடைய அவதாரத்தில் அதை செய்துள்ளான். அதே மாதிரியே அவனுக்கு முன் வந்தவர்களும் சரி எல்லாம் அதே மாதிரி அனுஷ்டிச்சிருக்கா. ஸ்ரீ மகாபாரத வாசலும் அதே மாதிரி நிறைய யாகங்கள்லாம் பண்ணியிருக்கா. அப்போ அவெல்லாம் வேத மார்க்கத்தை விடாமல் பின்பற்றி நடந்தவா. அப்படி அதுதான் எம்பெருமானுக்கு அர்ச்சிக்கக்கூடிய முறை. எம்பெருமான் தான் அர்ச்சியன், சமர்ச்சன், எல்லாமே அவன்தான். அப்படி அர்ச்சனாக இருக்கக்கூடிய பூஜிக்கப்பட வேண்டிய எம்பெருமானை அந்த அவனை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வேத ஆகம சாஸ்திரங்களை கொண்டு வணங்கினதால் மட்டுமே அல்லது வணங்கின காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய அந்த ஆட்சி இருக்கே அதை நீண்ட காலம் அதை ஆண்டு அனுபவித்தனர்னு அழகாக சாதிக்கிறார் இந்த 23வது பத்தியத்தில். மாதஹா, மாதஹா தான் சம்போதன பதம். மாத்ரு சப்தத்துக்கு மாதஹா, பித்ரு சப்தத்துக்கு பிதஹா, பிராத்ரு சப்தத்துக்கு பிராதஹா. மாதஹா நிரவிஷன்னு, நிரவிஷன்னு சொன்னால் அபிஷன், விஷ் தாத்துக்கு நிர்ன்றது உபசர்க்கம், அது விஷதி விஷந்தி அவிஷன்னு ஆகி நிர் அவிஷன் நிரவிஷன் ஆகும். நிரவிஷன்னு சொன்னால் அந்த இடத்துல அனுபவித்தனர்னு தாத்பரியம். லங்லகாரம் பகுவச்சனம் இது. மாதா நிரவிஷன், யார்? மஹீக்ஷிதா, மஹீக்ஷித்துன்னு ராஜாக்கு பெயர். மஹீக்ஷிதான்றது பண்மை, அரசர்கள். யார் அந்த அரசர்கள் அப்படின்னு கேட்டால் மனு பிரபிருதயா, மனு முதலியவர்கள். தே மகிஷிதா அப்படின்னு போட்டுண்டார். தேனா அந்த, அவர்கள்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப விசேஷம் இருக்கச்சேதான் அவன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி இந்த ப்ரோனோம் அந்த ததுசப்தத்தை உபயோகப்படுத்துறதா இருந்தால் ரொம்ப சிறப்பு வாய்ந்தன்னு அர்த்தம். தே மகிஷிதா அபி, ஏதோ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் மாத்திரம் இல்லை, ஆதி காலத்திலிருந்தே இந்த பாரத தேசத்தை ஆண்ட அரசர்களும் அந்த அரசர்களும் கூட. எந்த அரசர்கள்? மனு பிரபிருதயா, பிரபிருத்திகின முதலிய, பிரபிருதயான்றது பண்மை, மகிஷிதாக்கு அது விசேஷனம்.
மனு முதலிய அந்த அரசர்களும் கூட இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கேட்டால் மான்யாகா, மான்யகன மதிப்பிற்குரிய மான்யாகன்றது பன்மை, மான்யாக மனு பிரபிருதையா தே மகிஷிதா அப்பி அப்படின்னா அவர்களும் கூட நிரவிஷன்னு அனுபவித்தனர். சிரம் நிரவிஷன்னு, சிரம்னு சொன்னால் நீண்ட காலம், அச்சிரம் அச்சிராதுன்னு சொன்னால் உடனே, சிரம்னு சொன்னால் நீண்ட காலம், ரொம்ப காலம் அனுபவித்தனர். எதை? ஆதி ராஜ்யம். ஆதி ராஜ்யம்னு சொன்னால் அந்த அரசாட்சி, அதிராஜ ஆதி ராஜ்யம் அந்த அரசாட்சியை, நிஜம் ஆதிராஜ்யம். வேற ஒருத்தரோட அவ போய் பறிச்சுக்கல, தங்களுக்குரியதான அந்த அரசாட்சி இருக்கே, அந்த ஒரு வெண்குடலுக்கு பண்ணக்கூடிய ஆட்சி இருக்கே, அதை நீண்ட காலம் அனுபவித்தனர். நீண்ட காலம் அனுபவிக்கிறதுக்கு என்ன தாத்பரியம் கேட்டால், அதுக்கு எதிரிகள் வந்து அடக்கப்பட்டவர்களாக இருக்கணும், ஒன்று அஜாத சத்ருக்களாக அவ இருந்திருக்கணும், அல்லது மிகவும் பராக்கிரமசாலிகளாக அவ இருந்திருக்கணும். அந்த பராக்கிரமம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டால், அவ அந்த வைதிக மார்க்கத்தை பின்பற்றி பகவானை ஆராதனம் செய்ததினால், அதுவும் குறிப்பாக கோதை அதாவது பூமி பிராட்டி லக்ஷ்மி இவர்களோடு எப்பவும் சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருவான், இந்த மூவரையும் அவர்கள் வைதிக முறையில் ஆராதனம் செய்ததினாலேயே அவர்கள் நீண்ட காலம் அரசாட்சி புரியக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றனர். இப்போ எப்படி இவர்கள் இப்போ அடைந்தார்கள்ன்றத ஸ்லோகம் மூலமாக பார்த்தோம்னா, சமர்ச்சிய சமர்ச்சியன்னு சொன்னால் நன்கு ஆராதித்து, அர்ச்சிய சம்யக்கு அர்ச்சிய சமர்ச்சிய லபந்தம் இது, நன்றாக ஆராதித்து. ஆராதனம் பண்ணுறதுன்னா பூக்கள்லாம் வேணுமே, எந்த பூக்களை கொண்டு அவர்கள் ஆராதித்தனர்னு கேட்டால், நிகம பிரசூனைகி, முன்னாடியே பார்த்தோம் பிரசூனம்னு சொன்னால் மலர், நிகம பிரசூனைகின்றது திருத்தியா பக்தி பகவச்சனம், ஆகமங்களில் அல்லது வேதத்திற்கு சொல்லப்பட்ட புஷ்பங்களால், அவைகள் என்ன, நியமைகி நியமங்களாகிற, அதான் அந்த அஹிம்சை சத்தியம் பிரம்மச்சரியம் இதெல்லாம் நியமங்கள்னு பெயர் இவைகளுக்கெல்லாம், அந்த நியமங்களே அந்த பூக்கள், அந்த நியமங்களாகிய ஆகமத்தில் உடைக்கப்பட்ட பூக்களை கொண்டு நன்கு ஆராதித்து, யாரை, நாதம், நாதம்னா எனக்கும் சரி உனக்கும் சரி, நம்முடைய நாயகனை அல்லது உன்னுடைய நாயகனை, அவன் எப்படிப்பட்டவன், அர்ச்சியம்னு போட்டுட்டார், அர்ச்சியம்னா அர்ச்சிக்க தகுந்தவன், அர்ச்சியக அவன்தான் ஆராத்தியன், சர்வகர்ம சமாராத்தியன், அப்படிப்பட்ட அர்ச்சியம்னா பூஜிக்கப்பட வேண்டிய எம்பெருமானை உன் நாயகனை. அவன் இப்போ தனியாக இருக்கானே எப்படிக்கான்னு கேட்டால், சமேயி வாம்சம், சமேயி வஸ் அப்படின்னு சப்தம் அது, சமேயி வாம்சம்னு ஆகும், அதாவது கூடி நின்றவனாய் இருக்கக்கூடியவனை, தித்யா பக்தி ஏகவச்சனம், சமேயி வாம்சம் அர்ச்சியம் நாதம் அப்படி போடுறது. யாரோட கூட இப்போ கூடி நின்றவன் சொன்னால் யாரோட கூட கேட்டால், கமலையா கமலா கமலையா, திருத்தியா பக்தி ஏக வச்சனம், கமலையோடு கூடு அல்லது கூட அல்லது பெரிய பிராட்டியோடு கூட. மீண்டும் துவயா, துவயானா துவயாசக, உன்னோடும் கூட, அப்போ உன்னோடும் பெரிய பிராட்டியோடும் கூடி நிற்கக்கூடியவனாக, அந்த பூஜிக்கப்பட தகுதி உடையவனாக இருக்கக்கூடிய நாதம் உன் நாயகனை. தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமேன்னு ஆழ்வாருடைய பாசரம் திருவாய்மொழியில், அந்த ரீதியில் அந்த எம்பெருமானை நியமங்களாகிய ஆகமங்களை கொண்டே, அவைகளே புஷ்பங்கள், அந்த ஆகமங்களை சொல்லப்பட்ட அந்த நியமங்களே புஷ்பங்கள், அவைகளை கொண்டு ஆராதனம் செய்ததினாலேயே அவர்கள் தங்களுடைய அரசாட்சியை நீண்ட காலம் அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்றனர். கொடுத்த குறிக்க அன்பத்தை பார்த்தோம்னா, மாதஹ மான்யாக மனு பிரபிருதையஹ தே மகிஷிதா அப்பி துவயா கமலையா சமேயி வாம்சம் அர்ச்சியம் நாதம் நியமைகி நிகம பிரசூனைகி சமர்ச்சிய நிஜம் ஆதிராஜம் சிரம் நிரவிஷன். மாதஹ தாயே கோதா பிராட்டியே, மான்யாக மதிப்புக்குரியதாக இருக்கக்கூடிய இருந்தவர்களான மனு பிரபிருதையஹ மனு மாந்தாதா முதலிய அரசர்கள், தே மகிஷிதா அப்பி அந்த அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அரசர்களும் கூட, துவயா கமலையா சமேயி வாம்சம் உன்னோடும் பெரிய பிராட்டியோடும் கூடி நின்றவனாக காட்சி கொடுக்கக்கூடிய அர்ச்சியம் பூஜிக்கத்தகுந்த நாதம் உன் நாயகனை, நியமைகி நிகம பிரசூனைகி நியமங்கள் ஆகமத்தில் உரைக்கப்பட்ட வேதத்தில் உரைக்கப்பட்ட நியமங்களே பிரசூனங்கள் மலர்கள், அந்த மலர்களால் சமர்ச்சிய நன்றாக ஆராதித்து, நிஜம் ஆதிராஜம் தங்களுடையதான அரசாட்சியை சிரம் நிரவிஷன்னு நீண்ட காலம் அனுபவித்தனர்னு கோதா பிராட்டியை இங்கே கொண்டாடுகிறார்.
நம்முடைய சுவாமி தேசிகன் இந்த 23வது பத்தியத்தில். ஸ்ரீமதே கோதாயே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.